அன்னிகரில்லாத பேர் பெற்று விளங்குகிறது. எல்லோருக்கும் பொதுவான வாசனையும் காரமும் கொண்ட இந்த பயிர் வகை இந்தியாவில் எல்லா இடத்திலும் பயிரிடப்படுகிறது. மிளகாய் உற்பத்தியில் ஆந்திர பிரதேசம், ஒரிசா, மகாராஷ்டிரம், மேற்கு வங்காளம், கர்நாடகா, ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் தான் நம் நாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. மிளகாய் பழம் இயற்கையின் அதிசயத்தில் ஒன்று. அது வித்தியாசமான அளவுகளில், உருவத்தில், நிறங்களில் இருக்கும். சில வகை பழத்தின் அளவு மற்றதை விட 100 மடங்கு பெரியதாக கூட இருக்கும். உருவத்தில் சில நீளமாகவோ, உருண்டையாகவோ, முனை கூர்மையாகவோ, முனை மழுங்கியோ, உள்பக்கம் திரும்பியோ கூட இருக்கும். நீலம், பச்சை, ஆரஞ்சு, சிகப்பு, மஞ்சள், வயலட், பழுப்பு வெள்ளை மற்றும் வெளிர் கருப்பு என்ற நிறங்களில் வேறுபாடு உண்டு. சிகப்பு நிறமும் காரமும் தான் மிளகாயின் பேரும் புகழும் வாய்ந்த குணம். கேப்சாந்தின் மினுமினுக்கும் சிகப்பு நிறத்தையும் கேப்சைசின் என்ற பொருள் காரம் உருவாக காரணமாகுகிறது. மிளகாய் உற்பத்தியில் உலகிலேயே முதலிடம் வகிக்கும் இந்தியாவில் பல வகையான மிளகாய்கள் நல்ல தரத்துடன் இருக்கிறது. இந்தியாவில் ஆந்திர பிரதேசத்தில் மட்டும் 46% மிளகாய்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. குண்டூர், வாரங்கல் மற்றும் கம்மம் ஆகிய இடங்களில்தான் மிளகாய்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. மிளகாய் உற்பத்திக்கு குண்டூர் தான் நடுநாயகமாக விளங்குகிறது. குண்டூர் மாவட்டத்தில் வருடத்திற்கு 30,000 டன்கள் முதல் 50,000 டன்கள் வரை மிளகாய்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. 34,000 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டு முதல் இடத்தை வகிக்கும் வாரங்கல் மிளகாய் உற்பத்தியில் மற்றும் ஒரு முக்கிய இடமாகும். கம்மம் மாவட்டத்தில் 25,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் 30,000 முதல் 38,000 டன்கள் வரை வருடத்திற்கு மிளகாய் உற்பத்தி செய்யப்படுகிறது. நமது நாட்டில் பல இடங்களில் பல வகையான மிளகாய்களை பயிரிடுகிறோம். குண்டூர் சன்னம் S4 என்பவை குண்டூர், வாரங்கல் மற்றும் கம்மம் மாவட்டத்தில் பயிரிடப்படுகிறது. S9 முண்டு என்னும் மற்றொரு மிளகாய் வகை ஆந்திர பிரதேசத்தில் உள்ள அனந்தபூர் மாவட்டத்தில் பயிரிடப்படுகிறது. வாரங்கல் சப்பாட்டா, தக்காளி மிளகாய் என்ற பெயரில் புகழ்பெற்று விளங்கும் இந்த வகை மிளகாய் ஆந்திர பிரதேசத்தில் வாரங்கல், கம்மம், கிழக்கு மற்றும் மேற்கு கோதாவரி மாவட்டங்களில் விளைகிறது. ஆந்திர பிரதேசத்தில் இருக்கும் நெல்லூர் மாவட்டத்தில் மெட்ராஸ் பாரி என்ற தன்னிகர் இல்லாத மற்றும் ஒரு மிளகாய் பயிரிடப்படுகிறது. இன்னும் வேறு சில வகையான மிளகாய் மகாராஷ்டிராவில் விளைகிறது. அவை நல்சட்டி, சங்லி சன்னம் S4 வகை, நாக்பூர் முண்டு, எலச்சிப்பூர் சன்னம் S4 மற்றும் பல. ஜுவாலா என்னும் ஒரு வகை மிளகாய் கேடா, மெஹசானா மற்றும் தெற்கு குஜராத்தில் விளைகிறது. ராம்நாத் முண்டு என்னும் சிறந்த வகை மிளகாய் தமிழ்நாட்டில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் பயிரிடப்படுகிறது. மத்திய பிரதேஷ் GT சன்னம் இந்தூர், மல்காபூர், சிக்லி மற்றும் ஏலச்பூர் ஆகிய இடங்களில் பயிரிடப்படுகிறது. காந்தாரி வெள்ளை என்னும் சிறப்பு மிக்க மிளகாய் கேரளாவிலும் தமிழ்நாட்டில் உள்ள சில இடங்களிலும் பயிரிடப்படுகிறது. இந்த வகை முக்கியமாக வீடு சூழ்ந்த பண்ணையில் தான் பயிரிடப்படுகிறது. பேர்ட்ஸ் ஐ சில்லி என்றும் தானி என்றும் பெயர் பெற்ற இந்த வகை மிசோராமிலும் மணிப்பூரில் உள்ள சில இடங்களிலும் பயிரிடப்படுகிறது. பேடகி, கட்டி எனப்படும் மிளகாய் கர்நாடகாவில் உள்ள ஹூப்ளி மாவட்டத்தில் பயிரிடப்படுகிறது. அறுவடை செய்யப்படும் நாட்களிலும் பயிரிடப் போகும் நாட்களிலும் நாம் கையாள வேண்டிய வழிகளை பற்றி இப்போது பார்ப்போம். நல்ல விளைச்சல் தரும் விதைகளை நன்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். நீர் பாய்ச்சுவது, உரமிடுவது, மருந்துகள் தெளிப்பது ஆகியவை ஒரு பயிர் நன்கு விளைய நாம் செய்ய வேண்டிய பணிகளாகும். வறண்ட தன்மை இருப்பதை தவிர்க்கவும். ஏனென்றால் பூச்சிகளால் செடிகள் பாழாகவும் சேதமடையவும் வாய்ப்புண்டு. அரசு அனுமதி இல்லாத BHC, மெத்தேல் பேரத்தியான் போன்ற பூச்சி மருந்துகளை கண்டிப்பாக அடிக்கக்கூடாது. பூச்சி மருந்துகளை அடிப்பதற்கு முன் விவசாய அதிகாரிகளிடமிருந்து தக்க அறிவுரைகளை பெற வேண்டும். மிளகாய்கள் காய்ந்த பிறகு எந்த நிறத்தையும் சேர்க்க முயற்சிக்க கூடாது. சரியான நேரத்தில் அறுவடை செய்ய வேண்டும். மிளகாயை அறுவடை செய்யும் போது கையினாலேயே மிக கவனமாக பறிக்க வேண்டும். நிலத்தடி மண் படாமல் தடுத்தால் மிளகாய்கள் மண்ணினாலும் அழுக்கினாலும் அசுத்தமாவதை கூடியவரை தடுக்கலாம். அறுவடை செய்த மிளகாய்களை 15 நாட்கள் வரை சூரிய வெளிச்சத்தில் காய வைக்க வேண்டும். இப்போது நடைமுறையில் உள்ளது போல வெறும் தரையில் மிளகாய்களை காய வைக்க கூடாது. மண்ணில் உள்ள அழுக்குகள் மிளகாய்களின் மீது படாமல் இருக்க தரையில்
பிளாஸ்டிக் அல்லது தார்பாலின் விரித்து சூரிய வெளிச்சத்தில் காய வைக்க வேண்டும். இரவு நேரத்தில் மழையிலிருந்தும் வெளிப்புற அசுத்தங்கள் அணுகாமல் இருக்கவும் மிளகாய்களை குவித்து உரைகளை கொண்டு போர்த்தி வைக்க வேண்டும். டைல்ஸ் தரை, சிமெண்ட் தரை அல்லது பாய் முதலியவற்றில் காய வைக்கலாம். ஈரப்பதம் 12% இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அதிகமான ஈரப்பதம் புழுதி மண் படிய நேரிடும். சில வகை புழுதி மண்கள் அஃப்லடாக்சின் என்னும் புற்றுநோய் வர காரணமான விஷத்தன்மையை ஏற்படுத்துகிறது. நன்கு காய்ந்த மிளகாய்களை நல்ல சாக்கு பைகளில் போட்டு கட்டி பாதுகாப்பாக வைக்க வேண்டும். விலங்குகள், பூச்சிகள், எலிகள் முதலியவைகளால் சேதப்படாமல் தடுக்க நன்கு மூடி வைக்க வேண்டும். மரப்பலகைகள் மீது வைத்து இதை பாதுகாத்தால் நாள்பட சேமித்து வைத்தாலும் ஈரப்பதத்தால் பொருட்கள் கெடாமல் இருக்கும். மிளகாய்களை காய வைக்க இயந்திரத்தையும் உபயோகப்படுத்தலாம். ஆந்திர பிரதேசத்தில் உள்ள பாப்பட்லா என்னும் ஊரில் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி சென்டர் என்னும் மையம் மிளகாயை காய வைக்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்து வெற்றி கண்டுள்ளது. அந்த இயந்திரத்திற்கு 2 சிறப்பு அம்சங்கள் உள்ளன. 1, சிக்கனம், விவசாய கழிவுப் பொருட்கள் எரிபொருளாக பயன்படுகிறது. 2, காய வைக்கும் நேரம் 20 மணி நேரமாக குறைகிறது. காய்ந்த மிளகாய்களை அதன் தரத்தை குணத்தை கொண்டு நிர்ணயம் செய்கிறார்கள். தேவையில்லாத காம்புகளை பறித்தெடுக்கிறார்கள். தரத்தை தேர்ந்தெடுப்பது, வேண்டாதவற்றை அகற்றுவது போன்றவற்றை மிக கவனமாக செய்ய வேண்டும். இதை செய்யும் போது மிக சுத்தமாக பாதுகாப்பாக செய்ய வேண்டும். சுத்தப்படுத்தி தரத்தை நிர்ணயிக்க நன்கு வடிவமைக்கப்பட்ட கூடாரம் குண்டூர், கம்மம், வாரங்கல் போன்ற முக்கியமான வியாபார மையங்களில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விஞ்ஞான முறையில் கெடாமல் குளிர்ச்சியாக சேமித்து வைக்க பல வசதிகள் இந்த மையங்களில் இருக்கிறது. ஏலம் விடும் மையங்களாக கூட இந்த வியாபார மையங்கள் செயல்படுகின்றன. விவசாயிகள் தங்கள் பொருட்களை பாதுகாப்பாக நன்கு சேமித்து வைப்பதோடு இந்த மையங்களிலேயே அதை விற்கவும் செய்கின்றனர். இதன் தலைவர் குண்டூரில் இருக்கும் இந்த ஏல மையத்தின் செயல்திறனை பற்றி கூறியதை கேட்போம். குண்டூர் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் கமிட்டியின் செயலர் இந்த மையத்தின் செயல்திறனை நன்கு செம்மைப்படுத்தி விவசாயிகள் தங்கள் பொருட்களை சேமித்து வைப்பதோடு அதை நல்ல முறையில் விற்கவும் உதவுவதை கண்டு பெருமைப்படுகிறேன். இதே முறையில் மற்ற மிளகாய் வியாபார மையங்கள் செயல்படுவது விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கும் சென்னையில் தான். விவசாயிகளின் நன்மைகளுக்காகவே குண்டூர், ஹைதராபாத், வாரங்கல், நைசாம்பாத் போன்ற இடங்களில் இந்த மையங்கள் இருக்கிறது. இந்த மையங்கள் விவசாயிகள் தங்கள் மிளகாய்களை விற்பதற்கு மிகவும் சுலபமாக வழிகாட்டுகிறது. குண்டூர் மையத்தில் விவசாயிகள் தங்கள் மிளகாய்களை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மிளகாய்களின் தரத்திற்கு ஏற்றவாறு விவசாயிகளுக்கு அதிக விலை கிடைக்கின்றது. அவகாசமும் ஏற்படுது. இங்கே ரைத்துல இன்த்தே காக்கொண்டா குண்டூர் மார்க்கெட்டோ கோல்டு ஸ்டோரேஜ் ஏற்பாடு చేసి రైతుల సరుకులు కోల్డ్ స్టోరేజ్లో నిల్వచ్చుతున్నారు. దానివల్ల రైతులకు సుమారు 400-500 వరకు కూడా లాభం పొందుతున్నారు. మిళగాయ్ పైరిడం పల ఇడంగలిల్ హిందీయ అరసాంగతిన్ ద స్పైసెస్ బోర్డ్ అండర్ ది మినిస్ట్రీ ఆఫ్ కామర్స్ పొంద్ర సేలగంగల్ వ్యవసాయ అధికారిగలై కొండు వలరుం వ్యవసాయిగలకు పైరిడం బోదుం అరువడై చేయం బోదుం నల్ల మురయిల్ వళికాటి మిగ సిరపాన అరివురేగలై కూరి ఉదవుగరదు. ஆதலால் நீங்களும் உங்கள் பயிர்களை நல்ல அன்புடனும் அக்கறையுடனும் கவனித்தால் அது உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கி அதிக பணம் சம்பாதிக்கவும் வழி செய்யும்.